மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் உலக புகழ்பெற்ற வெண்ணெய் தாழி உற்சவம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான உலக புகழ்பெற்ற வெண்ணெய் தாழி திருவிழா நடைபெற்றது. தவழும் கண்ணனாக வந்த ராஜகோபால சுவாமி மீது வெண்ணெய் அடித்து பக்தர்கள் வழிபட்டனர். இக்கோவிலில் ஆண்டுதோறும் 18 நாள் பங்குனி திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து 12 நாட்கள் விடையாற்று விழாவும் நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா சென்ற 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய 16ஆம் நாள் திருவிழா வெண்ணெய் தாழி உற்சவம் நிகழ்ச்சியில் சுவாமி நவநீத சேவையில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி தவழும் கண்ணனாக வந்த ராஜகோபாலனின் அலங்காரங்களைக் கண்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பக்தர்கள் சுவாமி மீது வெண்ணெயை அடித்து கோபாலா கோபாலா என பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் சுவாமி வீதி விழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாவட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 1000 கணக்கானோர் பங்கேற்றனர். இதனையொட்டி நகரம் முழுவதும் விழா கோலமாக காணப்பட்டது. Thank you.
சாதகமான கண்காணிப்பு.